வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலின் போது மக்கள் ஜனநாயக முறைப்படி எந்தவித அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாப்பாக வாக்களிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புரோஸ்கான் அப்துல்லா அவர்கள் தலைமையில் அரியலூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் அசோக்குமார் மற்றும் திருமினி ஆகிய முன்னிலையில் அரியலூர் மாவட்ட காவல்துறையின் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றது. உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம், வரதராஜன்பேட்டை மற்றும் தென்னூர் ஆகிய நாலு இடங்களில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை துணை கண்காணிப்பாளர் மலவாளன், ஜெயங்கொண்டம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கலைக்கதிரவன் மற்றும் ஜெயங்கொண்டம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் சண்முக சுந்தரம், ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் பத்மநாதன் ஆகிய கொடி அணிவகுப்பை வழிநடத்தி சென்றனர். இந்த கொடி அணிவகுப்பில் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் ஆயுதப்படை மற்றும் உள்ளூர் போலீசார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு பதட்டமான பகுதிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி அவர்களது ஜனநாயக கடமையாற்றுவதற்கும் அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு இந்த கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்.